இன்றைக்கி நாம் மேசராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம். இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தை நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1 பாதத்தை உள்ளடக்கியது மேசராசி. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. மனசுக்கு பிடித்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு இருக்கப்போகுது. மனசில் புதிய தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும், துணிச்சல் நிறைந்த ஒரு மாதமாகவும், தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா, வெளிநாடு வாய்ப்புகள் என்பது அதிகமாக ஒவ்வொரு மேசராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப் போகுது. ஒவ்வொரு மேசராசி அன்பர்களுக்கும் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கப் போகுது. மேசராசி அப்படின்னாலே காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி, முத்தான ராசிங்க. இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமுங்க. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதியாக இருந்து அவரே தன்னுடைய பாக்கிய பறவையாக அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது இன்னமுமே விசேஷம். இரண்டு யோகமும் சேர்ந்து இந்த மாதத்தில் நடக்குது அப்படின்னா வேறு என்னங்க வேணும் சொல்லுங்கள். மேசராசி அன்பர்களுக்கு இதைவிட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஒன்று இருக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு விஷயமே உங்களுக்கு 200% அளவுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்க போகுது. முதல்ல மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவானால் பிரச்சனைக்கு கிடையாதுங்க. ராகு கேதுவினாலையும் பெரியதொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது. குரு பகவானாலையும் பிரச்சனை கிடையாது. 4 கிரகங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயங்க. மற்ற 3 கிரகங்களும் பாக்கியஸ்தானத்தை நோக்கி போகுது. அஷ்டமஸ்தானத்தில் எந்ததொரு கிரகமும் இந்ததொரு மாதத்தில் இல்லை. ஸோ டோட்டலாக அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு மாதமே சொல்லலாம். ஒவ்வொரு மேசராசி அன்பர்களுக்கும், மேசராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். சூரிய பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் ஒரு காரணத்தினால வெற்றியினுடைய உச்சத்துக்கே நீங்கள் போகலாம். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்கு 9 வீட்டில் இருந்து பாக்கிய ஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் ஒரு காரணத்தினால அரசு வேலை ஒவ்வொரு மேசராசி அன்பர்களுக்குமே ரொம்ப சூப்பராகவே கிடைக்குங்க. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேசராசி அன்பர்களுக்குமே பதவி உயர்வு, இடமாற்றம், இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சாதகமாகவே இருக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க, மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர், அதே மாதிரி சக பணியாளர்கள்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே குறையும். உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், சௌகரியமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு நடைமுறை, எந்த விஷயம் செஞ்சால் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு அனுகூலமான ஒரு சிந்தனை ஒவ்வொரு மேசராசி அன்பர்களுக்குமே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழப்போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை. சூரிய தசாவோ இல்லை சந்திர தசாவோ உங்கள் சுய ஜாதகத்தில் நடந்தது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துவாங்க. அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய சந்திர புக்தி நடந்தது அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. சுக்கர புக்தி நடந்தது அப்படின்னா பணம், ஆசை அப்படிங்கிறதே அதிகம் இருக்கும். குரு புக்தி நடந்தது அப்படின்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஹை பீக்கில் இருப்பீங்க. இதுவே உங்கள் சுய ஜாதகத்தில் சனி புக்தி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ராகுகேது புக்தி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா தனிநபர் தலையீடு உங்கள் வாழ்க்கையில், அந்நிய நபர் தலையீடு, நாம் தெரியாமல் செஞ்ச தப்பு, கடன் பிரச்சனைகள் நிறைய சிக்கி தவிப்போங்கள்ல. அதே மாதிரி உங்களுக்கு புதன் புக்தி நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். செவ்வாய் புக்தி அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். செவ்வாய் புக்தி அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஸோ இப்படி தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டுருக்கும். செவ்வாய் உங்களுக்கு சாதகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரும் காரணத்தினால யோசித்து முடிவெடுங்க, இந்த மாதத்தை எப்படி பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். எல்லா 11 மாதங்கள் மாதிரி இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதில் நிறைய பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியையும்
பல மடங்கு சந்தோஷத்தையும் பல மடங்கு நிம்மதியையும் பல மடங்கு அனுபவத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், யாரை பற்றியும் பெருசாக கவலைப்படாத ஒரு ராசி அப்படின்னா அது மேசராசி தாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்து பழக மாட்டாங்க, யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இயக்கமாக இருக்கும். முதல்ல களத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திர ஸ்தானாதிபதி அவர் தான் களத்திர ஸ்தானத்துக்கே வராரு. அப்போது திருமண அமைப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீங்கள் கேட்டால் குருபலன் இல்லாமல் திருமண அமைப்பு மட்டும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உங்களுக்கு என்ன தசா புக்தி உங்கள் சுய ஜாதகத்தில் நடந்தாலும் சரி, உங்களுக்கு கல்யாணமாகி ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் சரி, உங்கள் திருமண வாழ்க்கையில் தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் லவ்வில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் காதல் கசந்து இருந்தாலும் சரி, முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் ஏழாம் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது. இது ரொம்ப அரிய விஷயம். எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், 11 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பே வரும். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்லதாகவே நடக்கும். இப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தி வச்சிங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கவே நடக்காது, எதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுவடைஞ்சால் தாத்தா வழியில் இருந்த சொத்துக்கள், தாத்தா வழியில் இருந்த ஒரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருளுங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும், செல்வ சேர்க்கை என்பது அதிகரிக்கும், நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், நிம்மதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதற்கு காரணம் சூரியன் புதன் செவ்வாய் மூன்று பேருமே பாக்கியஸ்தானத்தில் போயிட்டு உட்கார்றாங்க. இந்த வீட்டதிபதி பாக்கியாதிபதி உங்களுக்கு இந்த வீட்டதிபதியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்காங்க. இன்னொன்று வீடு கொடுத்தவங்களுடைய அதிபதியினுடைய பார்வை இந்த வீட்டின் மீதே கிடைக்கும். ஒரு காரணத்தினால நிறைய சாதகங்கள் இருக்கு. குலதெய்வ அருள் கிடைக்கும், திருமண பாக்கியம் என்பது இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் இருளடைந்து இதுவரைக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமாக ஒரு விஷயம், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா மாணவர்கள் இந்த மாதத்தில் படிச்சிங்க அப்படின்னா நல்லது ஒரு மார்க்குங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு 5th rank எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 1st rank வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். இந்த மாதத்தில் அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நான் உழைச்சதுக்கு நல்லது ஒரு ரிசல்ட் இருக்கணும், நான் நினச்ச மாதிரி வரணும், நான் பெரிய ஆளாகணும், அந்த மாதிரி என்ன நினச்சாலும் சரிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும். நீங்கள் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறத விட இந்த மாதம் இந்த நாள்லேயே நீங்கள் முடிவு பண்ணி செயல்படுங்க. நிச்சயமாக இரட்டிப்பு சந்தோஷத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு. இப்போதைக்கு நிறைய மேசராசி அன்பர்களுக்கு பெரிய கடன், பெரிய பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு அழுதுகிட்ருப்பீங்க, ஆனால் வெளியில் சிரிச்சிட்ருப்பீங்கல்ல. ஸோ ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சாதகமான ஒரு அமைப்புகள் ஜாதக ரீதியாகவே கிடைக்கும். இந்த மாதத்தில் மாற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வாழ்க்கைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். முக்கியமாக சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. சனி பகவான் 11th வீட்டுக்கு வராரு. இப்போ December 20th வக்கர நிவர்த்தி அடைந்து 10th இடத்துல இருந்து 11th பாவகமான லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு. அப்போது அலுவலகம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் யோசித்து செய்ய பாருங்கள். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கட்டும். எதிர்காலத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்களோ அதை மற்றவங்கக்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. உங்களுடைய சீக்ரெட் பர்சனல் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் December 20th வரைக்கும். December 20th பிறகு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சாதகமாகவே இருக்கும். December 20th வரைக்குமே உங்களுடைய விஷயங்களை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. மேலே அதிகாரிகள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சக பணியாளர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதை பண்ணுறதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. இல்லைனா
இது ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறு சறுக்கல்களை உண்டாக்கலாம். சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவது அப்படிங்கிறது உங்களுடைய பதவி, பெயர், புகழ், சொத்து எல்லாமே அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. முக்கியமாக உங்கள் நின்னால் கனவுகள் நினைவேறும் ராகு கேதுவால். ஆறில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிர்ஷ்டகரமானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கும். குரு லக்னத்தில் இருக்காரு. அப்போது நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி உங்களுக்கு குரு பகவான் இந்த ஒரு காலகட்டத்தை கொடுப்பாரு. சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கணும். இப்போ உங்களுக்கு வயது 50 வயது அல்லது 60 வயது இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறத விட இந்த மாதத்தில் உட்கார்ந்து சம்பாதிப்பீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி யாருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீ அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நீங்களே கெட்ட பேரை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழல் உண்டாகும். உங்களுக்கு எதுலேயுமே சாதகம் இல்லாமல் போயிடும். அதனால் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது, குரு பகவானுடைய பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விட குரு பகவான் நினச்சி நீங்கள் என்ன விஷயம் வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி மேசராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கே லக்ன பாவகம். ஸோ நீங்கள் தான் ராஜா மாதிரி அதே ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. ஆனால் எல்லா விஷயத்துலேயுமே இருந்துடாதீங்க. சில விஷயங்களில் நீங்கள் இறங்கி வந்தால் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதிர்காலத்தை நினச்சி அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஃபேமிலியை பற்றி இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் ரொம்ப சாதகமாகவே இருக்கும். ரொம்ப சாதகமான ஒரு மாதத்தை நீங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் பார்ட்னர் கூட அனுசரித்து நடந்துக்கோங்க. ஒன்றா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நினச்சது ஒரு விஷயங்களை, ஆசைப்பட்ட விஷயங்களை அடைகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வழிகளை யோசிங்க. கண்டிப்பாக அது நடக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.